சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அருகே இருக்கும் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த நடைபாதை சேதமடைந்திருப்பது குறித்து புதிய தலைமுறையில் நேற்று செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் சேதமடைந்த பகுதிகளை நெடுஞ்சாலைத்துறை சீரமைத்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் நாம் கொண்டு சென்றோம். உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய மாநகர பேருந்து நிறுத்தத்தின் நடைபாதை, அந்த பகுதியில் நடைபாதையை முழுவதுமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சரி செய்திருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மூலமாக பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் சிரமம் எதுவும் இல்லாத வகையில் நடைபாதை முழுவதுமாக தற்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு தற்போது சிரமம் இல்லாமல் பேருந்து நிறுத்தத்திலிருந்து மாநகர பேருந்தில் எளிதில் பயணம் செய்வதற்கு பயனுள்ளதாக தற்போது இருக்கிறது. எனவே இதை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு சிரமம் எதுவும் இல்லாத வகையில் நடைபாதையை முழுவதுமாக பராமரிப்பு செய்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் சார்பாகவும் வலியுறுத்தப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ராஜ்குமார்.